எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அதிரப்போகும் திருவண்ணாமலை. இது குறித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள அறிவிப்பில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது அரசியல் காரணங்களுக்காகவும் வாக்குகளை கவர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அம்மா அரசு செயல்படுத்திய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதை தான் குறிக்கோளாக இருக்கிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது என்னென்ன காரணங்களுக்காக அறப்போராட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தினார்களோ அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு தற்போது இந்த அரசு மக்கள் விரோத விடியல் அரசாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் 9 ஊராட்சிகளை சேர்ந்த சுமார் 3300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய விளைநிலங்கள் சப்கெட் தொழிற்புரங்க விரிவாக்கம் என்ற பெயரில் கை எடுக்கப்பட்டதற்கான செயலி விடியல் திமுக அரசு இறங்கியிருக்கிறது. இச்செயல் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் செயலில் ஈடுபட்டுள்ள விடியல் திமுக அரசை விவசாய நிலங்களில் கையகப்படுத்தும் முடிவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 4/10/2023 புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் அனக்கூர் கிழக்கு ஒன்றியம் மேல்மாக்கூட்டு ரோடு என்ற இடத்தில் மாபெரும் கண்டன அறப்போராட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மத்தியில் எதற்கு கூட்டணி? அண்ணா எடப்பாடியால் இதை செய்ய வேண்டும். அதிமுகவுக்கு ருத் போதும் தேமுதிக. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் கூட்டணி நிலைப்பாடு தெரிவிப்போம் என அக்கட்சியின் தலைவர் ஜே கே வாசன் அறிவித்ததோடு அதிமுக மற்றும் பாஜக என இரு கட்சிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த புரட்சி பாரதம் மற்றும் பெரும் தலைவர் மக்கள் கட்சி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற்றதை வரவேற்றதோடு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்தித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மனம் நொந்து இறந்த விவசாயர் ராஜ்குமாரின் மரணத்திற்கு தேமுதிக அரசு இரங்கல் அறிக்கை கூட கொடுக்கவில்லை. ஐதாவின் மரணத்தை அரசியலாக்கிய திமுக விவசாயியின் மரணத்தை பற்றி பேசவில்லை என திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார். மேலும் கர்நாடகாவில் ஒற்றுமையாக போராடுகிறார்கள், தமிழகத்தில் அந்த ஒற்றுமை ஏன் இல்லை? அனைத்து கட்சியினரையும் அழைத்து கொண்டு பிரதமரை முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திக்க வேண்டும். திமுக தவறினால் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா எடப்பாடியார் இதை முன்னெடுக்க வேண்டும். திமுகவை செய்ய சொன்னால் அதையும் நாங்கள் செய்கிறோம் என அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினார். மேலும் பேசிய அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுவதற்கு ஆதரவு இருக்கிறது, அதே வேளையில் எதிர்ப்பும் இருக்கிறது. அவர் பேசியதற்கான எதிர்வினையை அவரே அனுபவிக்கத்தான் வேண்டும் என அண்ணாமலையை தாக்கி பேசினார். இதுவரை தேமுதிக உடன் யாரும் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என கூறிய அவர் பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் நீண்ட நாட்களாக ஆட்சியில் இருக்கிறது, ஆனால் தமிழகத்தில் என்ன தீர்வு கண்டுள்ளீர்கள்? கச்சத்தீவு, காவேரி பிரச்சனை, கனிமளவு பிரச்சனை என எதற்கும் இவர்கள் தீர்வு காணாத போது எதற்கு கூட்டணி என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேற்றியுள்ள அதிமுக தமிழக மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று பேசியிருந்தார். குரல் எழுப்பும் என நேற்று செய்தியாளர்கள் சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்திருந்த இந்த சூழலில் தேசிய கட்சிகளுடன் எதற்கு கூட்டணி என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேமுதிக கடந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதற்கு முன்பு ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக தலைமைக்கான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது எந்த கூட்டணி இடம்பெற இருக்கிறது என்று அனைவர் மத்தியிலும் ஆர்வம் எழுந்திருக்கிறது.